ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து கஸ்பர்ஸ்கி வைரஸ் கார்டு ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வைரஸ் கார்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஸ்கேன் பண்ணுறீங்க, வைரஸ் இருக்கா அப்படின்றது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து இந்த கஸ்பர்ஸ்கி ஆப்பே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் வந்து ஏதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணுறப்ப ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட்ரோம், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த கஸ்பர்ஸ்கி ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் இந்த ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ண முடியல, எதுவும் வைரஸ் வந்து ஸ்கேன் பண்ண முடியல, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கஸ்பர்ஸ்கி ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தவிக் நேஷ்மார்க்கா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்னையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கஸ்பர்ஸ்கி அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த கஸ்பர்ஸ்கி ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமானுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பில் வர புதுசான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த கஸ்பர்ஸ்கி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க ஸ்கேன் பண்ணி இல்லாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறப்பீங்களா? அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் கஸ்பர்ஸ்கி அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இதில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்து கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் கேஷ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் கஸ்பர்ஸ்கி ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இந்த ஸ்டெப் மூலமாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி கிளீன் அப் இந்த மாதிரியான டூல் இருக்குமாச்சுன்னா ஜஸ்ட் அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் ஆகுன அப்புறமா ஒரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே வந்து இந்த கஸ்பர்ஸ்கி ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த கஸ்பர்ஸ்கி ஆப்பை ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்னையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.